பீகார் மாநிலம் அகுபானி சுல்தான்கஞ்ச் பாலம் இரண்டாவது முறையாக இடிந்து விழுந்தது தொடர்பாக முதல்வர் நிதிஷ்குமாரும் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவும் முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் பகல்பூரிலிருந்து ககாரியாவை இணைக்கும் விதமாக கங்கை நதியில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1710 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில் மோசமான வானிலையால் பாலத்தின் 4 மற்றும் 6வது தூண்களுக்கு இடையே 100 அடி தூரத்திற்கு பாலம் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி காண்போரை அதிரச் செய்துள்ளது. இதேபோன்று கடந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. தற்போது இரண்டாவது முறையாக பாலம் இடிந்து விழுந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாலம் இடிந்து விழுந்ததற்கு முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் பதவி விலகுவார்களா என பாஜக மூத்த தலைவர் அமித் மாளவியா கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி புயல் காரணமாக இதே பாலத்தின் ஒரு பகுதி விழுந்த போதும் பாஜகவின் நிதிஷ் நவீன்தான் அமைச்சராக இருந்தார் என்றும் அவர் பதவி விலகினாரா என்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் பதிலடி கொடுத்துள்ளது. இதனிடையே பாலம் தானாக இடிந்து விழவில்லை என்றும் வடிவமைப்பில் மிகப்பெரிய குறைபாடு இருப்பதாக நிபுணர்கள் கண்டுபிடித்த நிலையில் பாலத்தை அரசுதான் இடித்ததாகவும் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் பாலம் இடிந்து விழுந்த சம்பவத்திற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதா என முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். 2 முறை பாலம் விழுந்ததற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.